ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஈவி டெக் நியூஸ் எபிசோடு வந்து 19 எபிசோடு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருக்குது. ஸோ எல்லா நியூஸுமே வந்துட்டு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா தான் இன்றைக்கான நியூஸ் என்ன என்ன நியூஸ் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுவாங்க இன்றைக்கான ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். ஸோ என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நமக்கு நம்மளோட சிம்மில் ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா அந்த கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணுவோம்ல. ஸோ ரிவோல்ட் மோட்டார்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர் கேர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பைக்கில் ஏதாவது ரிப்பேர், அதாவது பைக் டீட்டெயில்ஸ் பற்றி ஏதாவது தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ கஸ்டமர் கேர் இருக்குது, கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக பார்த்திங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் கேர் வந்துட்டு ஒரு இஷ்யூ இருந்துச்சாமா. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம கரெக்டாக அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ண முடியல, அந்த இஷ்யூ வந்து சரி பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்கள்ட்ட என்ன டீட்டெயில்ஸ்னால கேட்டுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ். ஸோ அந்த ரிவோல்ட் மோட்டார்ஸோட கஸ்டமர் கேர் நம்பரை வந்து நான் இந்த இடத்துல போடுறேன். ஸோ ரிவோல்ட் பைக் வச்சிருக்க எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களாம் வந்துட்டு இந்த யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அவங்களுக்கு தான் இதான் ஃபர்ஸ்ட் நியூஸ். ஸோ அடுத்து பார்க்க போகிற ரெண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தான். பட் ஆனால் ரிவோல்ட் மோட்டார்ஸ் பற்றின நியூஸ் தான். என்ன நியூஸ் அப்படின்னா, என்ன நியூஸ்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நாளைக்கு செப்டம்பர் 9 வேர்ல்டு ஈவி டே. எஸ், எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டே கொண்டாடுறோம்ல, ஃப்ரெண்ட்ஷிப் டே அது மாதிரி. ஸோ நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டோட ஈவி டே. இந்த ஈவி டேல ரிவோல்ட் மோட்டார்ஸ் வந்து நாளைக்கு மதியானம் 12 மணிக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்களாமா. ஸோ அவங்களோட பைக்ஸ் பற்றினா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ என்ன அனௌன்ஸ்மெண்ட்றது வந்துட்டு இப்போ வரைக்கும் தெரியல, நாளைக்கு வந்து 12 மணிக்கு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கான டெக் நியூஸ் எபிசோட் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான ரெண்டாவது நியூஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற மூணாவது நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஓலாவோட நியூஸ். ஸோ இந்த ஓலாவோட நியூஸை வந்து நான் வந்து ஒரு 4 மணி போல நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறேன். நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு 6 மணிக்கு மேலே ஆயிரும். பட் 6 மணிக்கு வந்துட்டு அவங்க வந்து ஏதோ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. எஸ், என்ன அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களோட பர்ச்சேஸ், அதாவது ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு ஓலா ஸ்கூட்டியை வந்துட்டு டெலிவரி பண்ணுற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து 6 மணிக்கு நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ நான் அதுக்குள்ளே வீடியோ போட்டுருவேன். நாளைக்கான டெக் நியூஸில் கண்டிப்பாக அது என்ன அனௌன்ஸ்மெண்ட்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான மூணாவது நியூஸ். ஓலா தரப்புலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, அது வந்து ஓலாவோட எலக்ட்ரிக் பைக் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரின்ற மாதிரி ஒரு ஃபீட் போட்டிருந்தாங்க. எஸ், ஆல்ரெடி புக் பண்ணவங்களுக்கு வந்துட்டு அதாவது டெலிவரி கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயந்தான். ஓலா ஸ்கூட்டி வந்து புக் பண்ணவங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை தர மாதிரி விஷயமா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஓப்பன் ஆகியிருந்திருக்கும். புக் பண்ணுறதுனா வந்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம், ஓலா எலக்ட்ரிக் .com போயிட்டு பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஓலா ரிலேட்டட் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அப்படி நீங்கள் உங்களுக்கு ஓலா ஸ்கூட்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய்ட்டு அதில் புக் பண்ணிக்கலாம். ஸோ புக் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான நியூஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. பட் ஆனால் இப்போது நான் ஷூட் பண்ணுறேன், இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் வீடியோ போஸ்ட் 6 மணிக்கு மேலே தான் பண்ண போகிறேன். ஸோ அப்பவும் எனக்கு தெரியாது. பட் ஆனால் நாளைக்கு நியூஸில் கண்டிப்பாக வந்துட்டு நான் சொல்லிடுறேன் என்னன்றதை. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான மூணாவது நியூஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற நாலாவது நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு ஒரு இன்ஜின் கார் பற்றின நியூஸ் தான். ஸோ என்ன அப்படின்னா, டாடா நெக்ஸான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாடா நெக்ஸான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிட்டருக்கு வந்துட்டு 21.4 கிலோமீட்டர் மைலேஜ் ரேஞ்ச் தர மாதிரி வந்து தந்திருக்காமா. எஸ், ஒரு நல்ல விஷயம் தானே. அதாவது ஒரு எஸ்யூவி டைப்பில் 21 கிலோமீட்டர் ரேஞ்ச் தர்றது டாடா நெக்ஸான் மட்டும்தான். ஸோ இது வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட் ஆஃப் டாடா, ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து இந்த பெருமை வந்து போய் சேரும். ஸோ எஸ், டாடா நெக்ஸான் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா எனக்கு மைலேஜ் வந்து அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா டாடா நெக்ஸான் வந்து வாங்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான நாலாவது நியூஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற அஞ்சாவது நியூஸ் என்னென்னா, ஸோ இந்த நியூஸ் வந்துட்டு ஒரு 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 யூஸ்ஃபுல்லான நியூஸ் தான். இந்த நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லான நியூஸ் தான். ஸோ அந்த பைக் காரான்றதே எனக்கு சொல்ல தெரியல. ஸோ இது வந்துட்டு அந்த ஃபோட்டோ வந்து நான் அந்த இடத்துல போடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மினி 3-வீலர், அதாவது ஸோ எதுக்காக இதை கொண்டு வராங்க அப்படின்னா, ஸோ எதுக்காக இதை கொண்டு வராங்க அப்படின்னா, நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் பைக்கில், சப்போஸ் நம்ம வந்து மழை பெய்யுது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஓரமாக நிற்கணும், இல்லைன்னா மழையிலே நனைஞ்சிட்டு போக வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் பைக் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, மினி 3-வீலர். ஸோ அதோடய ஃபோட்டோஸ் வந்து நான் அந்த இடத்துல போடுறேன். இன்டீரியர் ஃபோட்டோஸும் இருக்குது, எக்ஸ்டீரியர் ஃபோட்டோஸும் இருக்குது. ஸோ நான் அந்த இடத்துல போடுறேன். அந்த கார் அது வந்து காராக சொல்கிறதா 3-வீலரானு சொல்கிறதானே எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல இந்த இடத்துல வந்துட்டு ஃபோட்டோ போடுறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இது வந்து நல்லா இருக்கா நல்லான்றதை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான அஞ்சாவது நியூஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆறாவது நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடல் 3யை வந்துட்டு ஒருத்தர் வாங்கியிருக்காரு. ஸோ அவர் வாங்கின அந்த மாடல் 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்லாவோட மாடல் 3யோட ரெட் கலர் கார் வந்து அவர் புக் பண்ணி வாங்கியிருக்காரு. அந்த மாடல் 3யோட ரெட் கலர் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா, அவர் வாங்கினது வந்து டெஸ்லா மாடல் 3யோட, அதாவது டெஸ்லா மாடல் 3 அந்த ஒரு டிசைனில் வந்துட்டு வாங்கணும்னு நினச்சி வாங்கியிருக்கு. டெஸ்லா வந்துட்டு 2022 வந்துட்டு ஒரு கார் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த கார் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லாவோட ரோட் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கார் தான் வந்து வேர்ல்டுலேயே ஃபாஸ்டஸ்ட் எலக்ட்ரிக் காராக வந்துட்டு வரப்போகுது. அது வந்துட்டு 0-60 வந்துட்டு வெறும் 1.9 செகண்ட்ஸில் வந்து கிராஸ் பண்ணுமா.
அந்த அதோட ப்ரோட்டோடைப்பில் வந்துட்டு இந்த டெஸ்லா மாடல் த்ரீயோட ரெட் கலர் கார் வந்து இருந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருந்திருக்காரு. ஸோ ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ அந்த டிசைனில் வந்துட்டு இவருக்கு வந்து கிடச்சிருக்கிற ஒரு ஒரு ப்ரோட்டோடைப்பில் வந்துட்டு கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த நியூஸை. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நீங்கள் நான் டெக் நியூஸ் வீடியோ வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, நியூஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சேனலையா அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட அச்சமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அமுத்தி விட்ருங்க. அமுத்தி விட்றது மட்டும் இல்லாமல் அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.